தேர்ச்சியாக குறைத்தும் வயது உச்சவரம்பை நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பத்தைந்தாக உயர்த்தியும் ஆணையிடப்பட்டுள்ளது மாற்று மாற்றுத்திறனாளிகள் துணையாளர் ஒருவரோ ஒருவரோடு கட்டணமின்றி நகர பேருந்துகளை பயணம் செய்ய ஏதுவாக உத்தரவிடப்பட்டுள்ளது உதவித்தொகை மற்றும் உதவி உபகரணங்கள் வேண்டி காத்திருப்போர் அனைவருக்கும் நிலுவையின்றி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்தும் நமது அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது வீடு வழங்கும் திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஐந்து விழுக்காடு வீடுகள் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது இதேபோல் வீட்டு முனைப்பட்டா வழங்குவதற்கும் ஆணை வழங்கப்பட்டுள்ளது சிறப்பு பள்ளிகள் மற்றும் ஆரம்பநிலை பயிற்சி மையங்களில் பணியாற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிறப்பாசிரியர்கள் மற்றும் தசை பயிற்சியாளர்களுக்கான மதிப்பூதியம் பதினாலாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மாவட்டத்தில் ஒரு அலுவலகம் ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கிறது சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்வதற்காக தள்ளுவண்டி கடை நடத்துவதற்கான சான்றிதழ்களை முன்னுரிமை அடிப்படையில் வழங்கிட ஆணையிடப்பட்டுள்ளது திருமண உதவியானது இனிமேல் முழுமையாக ரொக்கமாக வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது அரசு வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பாலகம் அமைக்க தேவையான வாடகை முன்தொகை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் மற்றும் ஆலோசனை வாரியம் மறு சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் முக்கிய நிகழ்வுகளின் போது செவித்திறன் பாதிக்கப்பட்டு தர ஆணையிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் தன்னிச்சையாகவும் பிறரை சார்ந்து இல்லாமலும் சமுதாயத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது எனவேதான் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகளில் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடும் தனியார் துறைகளிலும் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்த அவர்களுக்கு உகந்த பணியிடங்களை கண்டறிய வல்லுநர் குழு அமைத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாவட்ட அளவில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கு சரியான முறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்ய உயர்மட்ட கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்களில் தடையற்ற சூழல் அமைக்கும் நடவடிக்கையாக சாய்தள பாதை மின்தூக்கி பொருத்துதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை பார்வையற்ற பயன்பாட்டிற்காக தரைத்தளங்களில் அமைக்கப்பட்டுள்ளன செவித்திறன் குறைபாடு உடையோருக்கு தகவல் பரிமாற்றம் செய்ய தகவல் பலகைகள் சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் நியமனம் போன்ற வசதிகள் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கண்டறிவதற்கான நிலையான வழிகாட்டி நெறிமுறையை நெறிமுறைகளுடைய எஸ்ஓபி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதி உதவியோடு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்பட உள்ளன அடுத்த ஆறு ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகளின் திறன் மேம்பாடு மற்றும் சுய வேலைவாய்ப்புக்கான பயிற்சியும் தற்போதுள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து இதர அரசு துறைகளின் மூலம் தொழில் திறன் பயிற்சியும் அளிக்கப்படும் சமூக பதிவு அமைப்பு சோசியலிஜிஸ்ட்ரி மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் பராமரிப்பாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அவர்களுக்கான பயன்கள் அடையாளம் பயன்களை அடையாளம் காணுதல் தேர்வு செய்தல் மற்றும் வழங்குதல் ஆகியவை உறுதி செய்யப்படும் இப்படி ஏராளமான திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளின் காவலரான தலைவர் கலைஞர்கள் வழியில் நமது அரசு செயல்படுத்தி வருகிறது இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்த காத்திருக்கிறது எல்லாம் எவ்வாறு மேலும் சிறப்பாக செயல்படுத்தலாம் என்ற ஆலோசனையை அனைவரும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவசிய தேவைகள் குறித்தும் ஆலோசனைகளை இங்கே சொல்லுங்கள் செய்ய என்ற ஆலோசனைகளை சொல்லுங்கள் ஒரே ஒரு மாற்றத்தினாலேயும் மன வருத்தம் அடைந்துவிடக்கூடாது ஒரே ஒருவருக்கு நன்மை வகிக்க வேண்டாலும் அந்த செயலை நாம் செய்தாக வேண்டும் இத்தகைய கருணை உள்ளத்தோடு இவர்களது நலம் காக்க பாடுபட நாம் என்றைக்கும் துணையாக நிற்போம் நன்றி வணக்கம் மாநில ஆலோசனை மருத்துவம் உட்பட மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்